இந்த உங்களுக்கு எனக்கு பிடிக்கல, நான் சாவ போறேன், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். Excuse me, sir. அடச்சா. உங்க கூட கொஞ்சம் பேசலாமா? நான் இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்கேன், போயிட்டு அப்புறமா வாங்க. உங்களுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன் ஃப்ராங்க். என் பெயர் விக்டர். ஹாய். அப்புறம் நீங்கள் ஃப்ராங்க். இந்த ஆட்டு கூட்டத்தில் நீங்கள் ஒரு ஆடாக இருக்க விரும்பலை இல்லையா? ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? உங்களை பாருங்கள், நீங்கள் சாகசக்காரர் ஃப்ராங்க். நீங்களும் என்ன மாதிரி தனியாக இருக்கீங்க? அதாவது தனியாக இருக்க ஆசைப்படுவாங்களா சொல்லுங்கள். யாருமே இல்லை, ஒருத்தர் கூட தனியாக இருக்க ஆசைப்பட மாட்டாங்க. நீங்கள் எப்படிப்பட்டவர்? சரி மிஸ்டர் ஹாக்டர். விக்டர், விக்டர். நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்க எனக்கு தெரியலை, ஆனால் நான் வியாபாரிங்க சூழ்நிலத்துக்காக வைக்கிற ஆடு. அதனால் நான் என்ன சொல்லுறேன்னா, நீங்களும் அதே மாதிரி என்ன ஒத்துருவீங்க? இல்லை இல்லை ஃப்ராங்க், நில்லுங்க. இல்லை நான் அப்படி இல்லை. உங்கள் பொண்ணா நேரத்தில் எனக்கு ஒரே நிமிஷம் கொடுங்க. பொண்ணான நேரமா? அப்போ ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொடுங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருக்கா இல்லையா? சரி, பாதி நிமிஷம் மட்டும் போதும். எனக்கு தெரியும் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க மாட்டீங்க, நீங்கள் சாதிக்க போகிறீங்க மிஸ்டர் ஃப்ராங்க். இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிருக்கும் நீங்கள் தேவைப்படுவீங்க. பரு, நீங்கள் போன பரு உங்களை எல்லாம் மிஸ் பண்ணுவாங்க. இது எங்களோட சிறந்த தயாரிப்பு உங்களுக்காக. அதிவேகமாக சுத்தும், இது நல்ல தரமானது. இது ஒன்று போதும், நல்லா சுத்தம் பண்ணிடும். ஓ ஆமாம், இது நல்லா இருக்கு. அந்த பேரை வெப்பதுக்கு எனக்கு வயசாயிடுச்சு.
என்னோட கழுத்தை அது இருக்கிடுச்சு. இனிமேல் கழுத்து வலி இருக்காது, இனி ஆடி வியாபாரமும் இல்லை. ஓ, நேரமாச்சு. நில்லு நில்லு நில்லு, இது எப்படி ஒர்க் பண்ணும்? நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது? நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், நான் உங்களுக்காக ஆன் பண்ணுறேன். நான் எப்போ போவேன்? நான் எங்கே போவேன்? நாங்கள் உங்களை தூக்கிட்டு போகிறோம், கவலைப்படாதீங்க. அங்கேயே இருங்க, அசையாமல் இருங்க. அப்படியே அவ்வளோதானா? ஹே ஹே, நில்லுங்க மிஸ்டர். கேஸ்பர் ஹெக்டர் ஏதோ ஒன்று. எங்கே போகிறோம் இது வேறு என்ன தெரியலையே. Huh?